ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆக்டர் ஸ்ரீ வித்யா அவங்களோட பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். இவங்க ஜூலை 24 1953 சென்னையில் பிறந்திருக்காங்க. அப்பா நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி, அம்மா புகழ்பெற்ற கர்நாடக இசைப்பாடகி எம்எல் வசந்தகுமாரி. இவங்களுக்கு சங்கரராமன் என்ற ஒரு சகோதரரும் இருந்தார். இவங்க அப்பாவுக்கு முகத்தில் தசை நோய் வந்ததால் நடிக்கிறத நிறுத்த வேண்டியதாக ஆயிற்று. இதனால் இவங்க குடும்பம் நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க அம்மா நீண்ட நேரம் உழைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு இடத்துல ஸ்ரீ வித்யா சொல்லியிருப்பாங்க, தனக்கு தாய்ப்பால் கொடுக்க கூட நேரம் இல்லையாம் அவங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீ வித்யா தன்னோட சின்ன வயசுலேயே நடிப்புக்குள்ளே வந்திருக்காங்க. புகழ்பெற்ற நடிகர் சிவாஜி கணேசன் சாரோட இணைஞ்சு 1966 திருவெருட் செல்வம் என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருக்காங்க. இவங்க ஹீரோயினாக நடித்த படம் டில்லி டு மெட்ராஸ். இதில் ஜெய்சங்கர் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா சினிமாவில் அதிக படங்களை நடிக்கும் நடிகையாக மாறினாங்க. 1975 ரஜினி சாரோட நடித்த முதல் ஹீரோயினி இவங்க தான். கமலஹாசன் சாருக்கு ஜோடியாக அபூர்வ ராகங்கள் படத்தில் ஸ்ரீ வித்யா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நடிக்கும்போது தன்னை விட வயசில் சின்னவங்களான கமலஹாசனை ஒன் சைடாக காதலிச்சிருக்காங்க. இந்த காதலை கமல் சார்கிட்ட சொல்லவே இல்லை, அதனால் இந்த காதல் தோல்வியிலே முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா உதவி இயக்குனரான ஜார்ஜ் தாமஸை காதலிச்சு தன்னோட குடும்பத்தோட எதிர்ப்பையும் மீறி ஜனவரி 19, 1978 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் பணப்பிரச்சனையின் காரணமாக அவங்களோட ஹஸ்பண்டின் கட்டாயத்தினால் மீண்டுமே நடிக்க வந்திருக்காங்க. கொஞ்ச மாதத்துக்கு அப்புறமா கல்யாண விஷயத்தில் தவறான முடிவு எடுத்ததாக அவங்க உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1980 ரெண்டு பேருமே விவாகரத்து செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட சொத்துக்கள் அத்தனையுமே அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாரு. ஸ்ரீ வித்யா அவங்க ஹஸ்பண்ட் மேலேயே கேஸை போட்டு அதில் வின் பண்ணியிருக்காங்க. கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சென்னையை விட்டுட்டு திருவனந்தபுரத்தில் செட்டில் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2003 ஸ்ரீ வித்யா அவங்களுக்கு முதுகெலும்பு புற்றுநோய் வந்திருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த நோய்க்கு 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. இவங்க இறப்பதற்கு முன்னாடி உயில் ஒன்று எழுதி வச்சுருக்காங்க. அதில் திறமையான மாணவர்களுக்கு இசை மற்றும் நடன பள்ளியை தொடங்குவதற்கும் அவர்களின் படிப்பை தொடர உதவித்தொகை வழங்கவும் தகுதியுள்ள கலைஞர்களுக்கு பண உதவி வழங்கணும்னு எழுதியிருக்காங்க. இவங்க அக்டோபர் 19, 2006 தன்னோட 53வது வயசில் இறந்து போயிருக்காங்க. இவங்க திருவனந்தபுரம் கரமனாவில் உள்ள பிராமண சமூகம் சுடுகாட்டில் முழு அரசு மரியாதையோடு இவங்களோட உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு.